கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாவதாக உங்கள் யாவருடைய இயேசுவின் நாமத்தால் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் அதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பரலோக தேவனை பரிசுத்த பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறப்பா இந்த மாதத்துடைய முதல் உயிர் சேர்ந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த சமூகத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம்ப்பா எங்களை பரிசுத்தம் பண்ணுங்க எங்கள் ஆரம்பமே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா எங்க துதி ஸ்தோத்திரங்களே கர்த்தர் பிரியப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக அப்பா நாங்க செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு போதித்து எங்களை நடத்துவீரா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் முதல் பாடலாக ஸ்தோத்திரம் துதி பாத்திராவை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்ற ஒரு பாடலை நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து பாடுவோம் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் காத்திரே காத்திரே என்னை கருத்தாக என்னை உமக்காக எழுத்தி என்னையும் உமக்காக எழுத்தி என்னையும் உமக்காக கொடுத்தி உம்மையும் எனக்காக ஸ்தோத்திரம் துதி பாடிரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் ஸ்தோத்திரம் அடியாரை கண் பாத்தீரே அண்ணலே இந்த நருளாலே அடியாரை கண் பாத்தீரே
Thank you.
கைகள் கீழே தூவே நன்றி துதி பாடு தம் இயேசுவே நாவாலே என்று பாடு நன்றி துதி பாடு தம் இயேசுவே நாவாலே என்று பாடு கோலியாத் நன்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டா தம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டா இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே நிச்சயித்திடுவோம் இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே நிச்சயித்திடுவோம் நன்றியா துதி பாடு நம் இயேசுவை வார்த்தை உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தை உண்மையுள்ளவர் நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நன்றியா துதி பாடு நம் இயேசுவை இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் என்ற ஒரு பாடலை நம்ம எல்லாரும் பாடலாம். கத்தர் இந்த மாதத்துல ஒரு புதிய அபிஷேகத்தினால் கத்தர் நம்மை நிறைத்து நம்மை நடத்துவாராக. ஆமென். அபிஷேகம் தம்மில் வழிநடத்தும் அபிஷேகம் தம்மில்
மயமான நாடுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே அக்கினி மயமான நாடுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே அந்நிய மொழியை பேச வைத்தீரே அந்நிய மொழியை பேச வைத்தீரே ஆவியின் மரங்களால் अणुमारे से मेरे ஜெயித்திரப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றியால நாங்கள் உம்மை துதிக்கிறோம் நன்றியால நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya பகலிலே மேக ஸ்தம்பமாகிற அக்கினி தூணாக ஆண்டவரே அக்கினி ஸ்தம்பமாக உம்முடைய ஜனங்களை நடத்தின தேவனே தாருமானங்கள் நீங்க தான் என்ன நடத்துனீங்க அப்பா எங்க பலனா நல்லப்பா எங்க பராக்கிரமத்தினால அல்ல அப்பா நாங்க பாதுகாப்பா இருப்பதனால அல்ல எங்க வீடுகளில நாங்கள் பத்திரமாய் தங்கி இருப்பதனால அல்லப்பா मगने मगले சூதிரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்திவணங்குவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்திவணங்குவே
वासीपोम
நமக்கு இருந்த ஒரு வேத பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 17 அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 17:1. ஆபிராம் 99 வயதான போது கத்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கத்தர் அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, தன்னுடைய 99 வயதுல ஆபிரகாமுக்கு தரிசனமாகி கர்த்தர் விதமாய் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. முதலாவதாக எப்பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்ட தரிசனமானார் என்றால், தன்னுடைய 75 வயதுல கர்த்தர் தரிசனமாகி, நீ உன் இனத்தாரையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்னபடியே எல்லாவற்றையும் விட்டு கத்தர் சொன்ன தேசத்திற்கு அவன் வந்தான். கிட்டத்தட்ட 25 கத்தர் சொன்னபடி அவன் நடந்தான். 99 வயதுல கத்தர் அவனுக்கு மீண்டுமாக தரிசனமாகி கத்தர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாகிரு. 99 வயசு மதிக்கத்தக்க ஒரு வயதான ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. ஒரு வாலிபர் இடத்துல சொன்ன வார்த்தைகள் அல்ல, ஒரு வயதான ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி நடக்கணும்னா உத்தமனாக நீ இருக்கணும். இது கத்தர் நம்ம எல்லார்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு ஸ்டாண்டர்ட். இந்த ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம எல்லார்கிட்ட எதிர்பார்க்காது. சிறியவர்களா இருக்கட்டும், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், நம்ம யாரா இருந்தாலும் சரி, இந்த பூமியில வாழ்கிற இந்த வாழ்க்கையில கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது என்னன்னா, உத்தமனாக நீ வாழ வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், குறிப்பாக உத்தமர்களாக இந்த பூமியில நம்ம வாழ வேண்டும். இந்த காரியம் வந்து அநேகருடைய வாழ்க்கையில ஒரு குறைவாகவே காணப்படுகிறது. சில இடத்துல உத்தமர்களா இருப்பாங்க, சில விஷயத்துல உத்தமர்களா இருப்பாங்க, பண விஷயத்துல உத்தமர்களா இருப்பாங்க, உறவுகள் விஷயத்துல உத்தமத்தை இழந்து காணப்படுவாங்க. ஆண்டவர் வந்து எல்லா பகுதியிலும் கூட கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம எல்லாரும் கூட எல்லாவற்றிலும் கூட நாம் உத்தமர்களாக, ஆங்கிலத்துல பிளேம்லெஸ் என்று சொல்லப்படுகிறது, நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக உத்தமர்களாக, மனிதர்களுக்கு முன்பதாக அல்ல, மனிதர்கள் பார்க்கும் பொழுது அல்ல, எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் நாம் நம்முடைய உத்தமத்தை விளங்க செய்ய வேண்டும், உத்தமர்களாக இருக்க வேண்டும் என்று வேத நமக்கு தெளிவுபடுத்து. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமை பெயர் சொல்லி அடைத்த தேவன், ஆபிரகாமை தன்னுடைய சிநேகிதன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்பேற்பட்ட ஒரு விசுவாசியுடைய தகப்பன் என்று பெயர் பெற்ற ஆபிரகாமை ஆண்டவர் சொல்றாரு, நீ உத்தமனாக இரு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு ஆர்டிகல்ல வாசித்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், தன்னிடத்துல அநேகர் வேலை செய்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் வந்து ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட அநேகர் வேலை செய்கிறாங்க. அதுல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான 60 அவருக்கு, மிக திறமையுள்ள, மிக உண்மையுள்ள ஒரு நல்ல வந்து ஒரு என்ஜினியர், இந்த வெல்தி பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு இன்ஜினியர். அப்போ எத்தனையோ பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இவங்க வந்து கட்டி கொடுத்துருக்காரு. அது சின்ன பில்டிங்காக இருக்கட்டும், ஏழைகளுக்கு என்று சொல்லி இந்த பிஸ்னஸ் மேன் எதை செய்ய சொன்னாலும் சரி, ரொம்ப திறமையாக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு இன்ஜினியர். தன்னுடைய 60 ரிட்டையர்ட் ஆக போறாரு. அந்த கம்பெனி விட்டு போக போறாரு. எல்லாருக்கும் ஒரே கஷ்டம், ஒரு நல்ல திறமையுள்ளவரை நம்ம இழக்க போறோம். குறிப்பாக அந்த பிசினஸ் மேனுக்கு ரொம்ப சங்கடம். ஏன்னா இத்தனை வருஷம் என்னோட இருந்தாரு, எத்தனையோ பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சு கொடுத்துருக்காரு, இவர் போக போறாரு என்று சொல்லிட்டு, சரி கடைசியாக நீ எனக்கு ஒரு ப்ராஜெக்டை பண்ணணும், ஒரு வீட்டை எனக்கு கட்டணும், எனக்காக சிறப்பு, உன்னால எவ்வளவு செய்ய முடியுமோ சிறப்பாக எனக்கு ஒரு வீடை கட்டணும், அதற்காக எவ்வளவு பணம் வித்ரா பண்ணாலும் பரவாயில்ல, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு பெஸ்டான வீடு வந்து எனக்காக கட்டித்தரணும் சொல்லும் போது அவன் கொஞ்சம் ரொம்ப சுதந்திரம். ஏன்னா எப்போ வீட்டுக்கு போகலாம், தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் தன்னுடைய ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டும் என்று மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டான். இத்தனை உண்மையாக தான் வேலை செஞ்சான். இப்போ வந்து அவனுக்கு ஈடுபாடு இல்லை. ஆகிலும் அந்த எஜமான் சொல்லிட்டாருன்றதுக்காக சரி லாசா செய்யலான்னு சொல்லிட்டு பாதி மனதோடு கூட ஏதோ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அறகுறையாக, ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல்ஸ் இல்லாம சீக்கிரமாக முடிச்சு கொடுத்து நான் போக வேண்டும் என்ற ஒரு மைண்ட்ல என்ன பண்ணனா, ஒரு வீட்டை எப்படியோ கட்டி முடிச்சு அதை ஓனர் கொடுக்குற. ஓனர் பார்த்தாரு, வெளியே ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ ரொம்ப திறமையானவன், நீ உண்மையிலவனாகவே இந்த வீட்டு உனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை கட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு சாவி வந்து அவனை கையில கொடுக்கும் பொழுது அவனுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருந்ததுன்னா, எனக்காகவா நான் இந்த வீட்டை நான் கட்டினேன், எனக்காக நான் கட்டுவேன் தெரிஞ்சிருந்தா நான் எவ்வளவு சிறப்பாக கட்டியிருப்பேன், ஏனோ தானோ நான் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு அவன் புலம்ப ஆரம்பித்தான். பாருங்க, இத்தனை நாளும் உண்மையாதான் இருந்தான், பல வருஷங்கள் அந்த பிசினஸ் மேனுக்கு உண்மையாதான். அந்த கடைசி அவன் போகிற நேரத்தில் இந்த லாஸ்ட் ப்ராஜெக்ட், இது யாருக்கோன்னு நினைச்சு அவன் என்ன பண்ணனா, அறமனதோடு கூட அவன் சரியாக அந்த ப்ராஜெக்டை செய்ய முடியல, கடைசியாக அதனுடைய பலனை அவன் தான் அனுபவித்தான். தேவ ஜனமே, நான் இத்தனை நாள் ரொம்ப உத்தமனா இருந்தேன்,
2 Timothy 2:18 உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். யார் உத்தமர்களாக நடக்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்கள் காக்கப்படுகிறார்கள். இந்த பேண்டமிக் நேரத்தில், இந்த COVID-19 பரவுகிற இந்த நாட்களில் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் உத்தமர்களாய் நடக்க வேண்டும். உத்தமர்களாய் நடக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், காக்கப்படுவார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 Corinthians 10:18 தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அவனை புகழுகிறவன் உத்தமன் அல்ல, தன்னைத்தானே புகழும் உத்தமன் அல்ல. யாரை கர்த்தர் புகழுகிறாரோ கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு அதை குறித்த உத்தமர்கள், அந்த உத்தமன் என்ற காரியத்தில் அநேக காரியங்கள் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு வேதத்துல ஆண்டவரே சாட்சி கொடுத்த ஒரே ஒரு மனிதனை குறித்து மாத்திரம் நம்ம தியானித்து நான் முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தரால் புகழப்பட்ட உத்தமன் யாருன்னா யோபு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் கூட யோபின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோபின் புஸ்தகம் 1:8 ஏதோ ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை அல்ல, தேவாதி தேவன் தாமே சொன்ன வார்த்தை. 1:8 கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்ற, பூமியில ஒருத்தனும் இல்லை, யோபுவை போல, என் தாசனாகிய யோபுவை போல உத்தமன் இந்த பூமியில ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிற சாத்தன இடத்துல, என் தாசனா யோபு மேல் நீ கவனம் வைத்தாயோ, அவனை நீ வாட்ச் பண்ணியா, அவன் எவ்வளவு உத்தமனா இருக்கிறான், இந்த உலகத்தில் அவனை போல உத்தமன் யாருமே இல்லை என்று ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, அப்பேற்பட்ட உத்தமனாக யோபு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அநேக நம்ம யோபு வந்து சில அதிகாரங்களை மாத்திரம் நம்ம வாசிக்கிறோம், சில காரியங்களை மாத்திரம் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா ரொம்ப ஒரு அருமையான ஒரு புஸ்தகம், சில காரியங்கள் நமக்கு புரியாது, அதுல ரொம்ப ஒரு அருமையான ஒரு புஸ்தகம் யோபின் புஸ்தகம். நீங்க உங்கள் வீடுகளிலே இந்த லாக்டவுன் நாட்கள்ல இந்த புஸ்தகத்தை நீங்க வாசிங்க, நிச்சயமாக நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க யோபுடைய வாழ்க்கைக்கு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு மனிதன் அல்ல, மிகப்பெரிய ஒரு சீமானாக தன்னுடைய தேசத்திலே அநேகரால போற்றப்பட்ட ஒரு கணம் பொருந்திய ஒரு ஐஸ்வர்யான ஆகிய ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டான். நீங்க வசனத்தை வாசிக்கும் போது யோபுக்கு வந்து 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் இருந்தாங்க, மொத்தம் 10 பிள்ளைகள், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள், திரளான பணிவிடைக்காரர்கள், ரொம்ப அதிகமான வேலைக்காரர்கள். அப்பேற்பட்ட ஒரு சீமானாக யோபு காணப்பட்டார். ஆனா பாருங்க, கர்த்தர் வந்து இதை பார்த்து ரொம்ப மெச்சுக்கொள்ளல. ஏதாசா யோபு பாத்தியா, எவ்வளவு பெரிய ஐஸ்வரனா இருக்கான், எவ்வளவு திறமசாலி, எவ்வளவு சம்பாதிச்சிருக்கான் பாரு, எத்தனை ஆடுகளை சம்பாதிச்சிருக்கான், எத்தனை கழுதுகளை சம்பாதிச்சிருக்கிறான், எத்தனை வேலைக்காரர்கள் அவனுக்கு இருக்காங்க, எவ்வளவு பேர் புகழ் பிரஸ்தாவம் என் தாசனுக்கு இருக்கு, அதனை கவனித்தாய என்று ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் வந்து இந்த அவுட்டரான எதையும் அவர் பாருங்கிறதுல பாருங்க, அது வெளிப்புறமான அழகா இருக்கலாம், நம்முடைய திறமைகளா இருக்கலாம், நம்முடைய தாழ்ந்துகளா இருக்கலாம், இல்ல நமக்கு இருக்க அந்த வெல்த்தா இருக்கலாம். கத்தை நம்ம பார்க்கறதால என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய உள்ளான அலங்காரத்தை, நம்முடைய இன்னர் மேனை தான் கத்தர் பார்க்கிறார், உள்ளான காரியத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணும் ஆகிய அவனை போல பூமியில் ஒரு, என் தாசனா யோபு உத்தமன். பிசா சொல்றான், அவன் சும்மாவா உத்தமனா இருக்கிறான், நீங்க எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துருக்கீங்க, அவனுக்கு ஃபேமிலி கொடுத்துருக்கீங்க, பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, வேலைக்காரர்கள், பணம், எல்லாமே அவனுக்கு இருக்கு, அவன் ஏன் உத்தமனா இருக்க மாட்டான், இதெல்லாம் எடுத்து பாரு, அவன் உத்தமத்தில் இருக்கிறானா என்று பார்ப்போம்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தா. பாருங்க, பிசாசுக்கு நீங்க பிற்காலத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள், கோரமான காரியங்கள், எந்த மனுஷனுக்கு உலகத்துல நடக்காத காரியங்கள் யோபுடைய வாழ்க்கையில நடந்தது. படிக்கும்பொழுது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். ஒரே நாளிலே தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தான், ஆஸ்தி எல்லாத்தையும் இழந்துட்டான், அந்த 7000 ஒட்டகங்களை இழந்துட்டான்,
7000 ஆடுகள் இழந்துட்டான், 3000 ஒட்டகங்கள், ஏறு மாடுகள், கழுதைகள் எல்லாத்தையும் எவ்வளவு வேதனை பாருங்க. அது ஒரு வேதனை பாத்தீங்கன்னா, தன்னுடைய உச்சம் தள்ளிருந்து உள்ளம் கால்கள் வரைக்கும் கூட ஒரு கடுமையான ஒரு வியாதி வந்தது பாருங்க. அவனால் அந்த வியாதியை சகிக்க முடியல, அவ்வளவு ஒரு வேதனை நடுவில் கூட அவனுடைய உத்தமத்தை அவன் விடவில்லை என நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டு நம்ம இடத்துல உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறான். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு. இந்த ஜூலை மாதத்துல நாம் உத்தமர்களாக வாழும்படியாக நம்மை நம்ம உத்தமர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், உத்தமர்கள் காக்கப்படுவார்கள், கர்த்தரால் புகழப்படுவார்கள் உத்தமர்கள் என்பதை நாம் மறந்து போவோம். இதனால மூன்று குறிப்புகளாக நான் இந்த யோபுடைய வாழ்க்கை வைத்து மூன்று காரியங்களை சொல்லும்படியா விரும்புகிறேன். யோபு முதலாவதாக பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தரிடத்துல கர்த்தர் காரியத்துல அவன் உத்தமனாய் காணப்பட்டான். முதலாவதாக தேவ விஷயத்துல தேவ பக்தியில அவன் உத்தமனாக அவன் காணப்பட்டான். நீங்க வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இன்னைக்கு முழுமையாக கூட 31 அதுல ரொம்ப அழகா இருக்கு. நீங்க வீட்டுல மீண்டுமாக இந்த ஆராதனை முடிந்த உடனே நீங்க மீண்டுமாக இந்த 31 வாசிங்க. யோபுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 31 யோபின் புஸ்தகம் 31:1 நாம் வாசிக்கிறேன். முதல் வசனம், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கணிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி என்று சொல்கிறார். நான் என் கண்ணை வந்து நான் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, என் கண்ணை வந்து நான் உடன்படிக்கை பண்ணிருக்கேன், ஆண்டவரோட நான் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், ஆகவே நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி. என் மனதளவில் கூட நான் என் தேவனுக்கு விரோதமாக நான் எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன், என் தேவனை வந்து கஷ்டப்படுகிற வண்ணமாக நான் ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் அவ்வளவாக பிரதிஷ்டை உள்ளவனாக, அவ்வளவாக செல்ஃப் கண்ட்ரோல் உள்ளவனாக, அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவனாக அவன் வாழ்ந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். நீங்க அதே 31:9 என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கினதே இல்லை. எனக்கு நிறைய பணம் இருக்கு, வேலைக்காரிகள் இருக்காங்க, வேலைக்காரர்கள் இருக்காங்க, எங்க தேசத்துல நான் தான் உயர்ந்தவனா இருக்கிறேன். அப்பேற்பட்ட வசதி எனக்கு இருந்தாலும் நான் என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேலும் மயங்கினதில்லை என்று சொல்கிறேன். அவ்வளவாக என் தேவனை பார்க்கிறேன், என் தேவனுக்கு விரோதமாக நான் எந்த பாவத்தையும் நான் செய்ய மாட்டேன், அவரை கஷ்டப்படுத்துற எந்த காரியத்தை நான் என் மனதளவு கூட நான் செய்ய மாட்டேன், செய்கை அல்ல என் மனதளவில் கூட நான் இப்பேற்பட்ட காரியத்தை நான் செய்வதில்லை என்று சொல்லி அவ்வளவாக கர்த்தருக்கு முன்பதாக ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷன்தான் யோபு. நீங்க 33 நீங்க வாசிக்கும் பொழுது, நான் ஆதாமை போல என் மீறுதலை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒழித்து வைத்தேனோ, நான் எந்த காரியத்தை கூட நான் மறைச்சு வைக்கல. யோபு வந்து பரலோகத்திலிருந்து இறங்கின ஒரு மனுஷன், அவனும் சாதாரண ஒரு மனுஷன்தான், அவனுக்குள்ள குறைகள் வரும், ஆனா எந்த பாவத்தையும் கூட அவன் ஒழித்து வைக்கவே இல்லை. தேவனுக்கு மறைவாக எதையும் அவன் மறைக்கல. ஆண்டவர், நான் இதை தப்பு பண்ணிட்டோம்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லிட்டு எல்லா பாவத்தையும் ஆண்டுக்கு முன்பாக அறிக்கை செய்கிற ஒரு உத்தமனாய் காணப்படுறேன். நம்ம யாரும் கூட பெர்ஃபெக்ட் இல்லைங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சொல்லுகிற நானாக இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்கள் அதில் நம்ம பெர்ஃபெக்டானவர்கள் யாருமே இல்லை. நமக்குள்ளாக குறைகள் உண்டு, ஆனால் அந்த குறைகளை நாம் மறைத்து வைக்காம, நான் உத்தமன் என்று சொல்லி நம் நம்முடைய குறைகளை நாம் மறைத்து வைக்காம தேவனுக்கு முன்பாக நாம் அறிக்கை செய்யணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவர்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடும் பொழுது தேவனிடத்திலிருந்து அவன் இறக்கம் பெறுகிறான் என்று நம்ம வாசம். யோபு பார்த்தீங்கன்னா அவ்வளவு உத்தமனாக தேவனுக்கு முன்பாக காணப்பட்டான். எந்த ஒரு தவறு கூட அவன் என்ன செய்யலன்னா அவன் மறைத்து வைக்கவில்லை, தேவனுக்கு முன்பாக அவன் அறிக்கை செய்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். அவன் மாத்திரம் இல்ல, தன்னுடைய குடும்பத்தையும் கூட பக்தியில, தேவ பக்தியில, உத்தமத்துல அவன் நடத்தினான் என்று நம்ம வாசிக்கிறோம். 5:1 யோபு 1:5 விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். பாருங்க, அவங்க பிள்ளைகள் எல்லாம் 10 கூட ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு கடை ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க வீட்டுல ஒரு விருந்து செய்வாங்க. இந்த 10 பிள்ளைகள் ஒரு இடத்துல கூடுவாங்க. இவனுக்குள்ள ஒரு பயம் என்னன்னா, என் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கும் பொழுது எல்லாமே இருக்குன்றதுக்காக தேவன் அவங்க தூஷி பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு பயம் மிகுந்தவனாக என்ன செய்வானா, ஒவ்வொரு நாளும் கூட அவன் என்ன செய்வானா, பிள்ளைகளுக்காக
அவன் தகன பலியை அவன் செலுத்துவான் நாம் வாசிக்கிறோம். அவ்வளவாக தேவனுக்கு முன்பதாக என் பிள்ளைகளால என் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காக கூட அவன் பிள்ளைகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் கூட தேவனுக்கு முன்பாக அவன் தகன பலியை செலுத்தினான் என்று நம்ம வாசிக்கிறோம். தேவ ஜனமே, யோபு உத்தமன் தேவனுடைய பார்வையில தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் காணப்பட்டான். அவருடைய சுய வாழ்க்கை அவன் சொந்த வாழ்க்கையா இருக்கட்டும், ஒரு பிரதேச உடன்படிக்கை செய்தவனாக யாரு என்ன கேட்கறதுக்கு ஆள், அவனை கேட்கறதுக்கு யாரு இல்லை, அவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு ஸ்தானத்துல இருக்கிற ஒரு மனுஷன். ஆனா தேவன் என்ன பார்க்கிறாரு, நான் என் உயர்வுக்கு காரணம் என் தேவன் தான், என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி. அவ்வளவாக உத்தமனாக தேவனுக்கு முன்பதாக அவன் காணப்பட்டான். நீங்க அதே 31 யோபுன் புஸ்தகம் 13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபு 31:13 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் வேலைக்காரன் ஆனாலும் என் வேலைக்காரி ஆனாலும் என்னோடு வழக்காடும் பொழுது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால் தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன், அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறுத்தரவு சொல்லுவேன். தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ, ஒரே விதமான கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ. யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு வசனம். என் வேலைக்காரனாலும் சரி என் வேலைக்காரியானாலும் சரி அவங்க நியாயத்தை நான் அசட்டை பண்ண மாட்டேன். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க வேலைக்காரங்க தான், நான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன், ஆனாலும் நான் அவங்க வேலைக்காரர்கள் என்று சொல்லி நான் அவர்களை அசதை பண்ணுவதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் தான், ஏன் தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் தான், அந்த வேலைக்காரனும் அந்த வேலைக்காரையும் அவங்களுடைய தாயின் கர்ப்பத்தில் அவர் தான் உண்டு பண்ணினார். மாத்திரம் அல்ல, ஒரே விதமான கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவா. எந்த வித்தியாசம் இல்லை, நாங்கள் பிறக்கும் பொழுது கர்ப்பத்திலிருந்து தான் நாங்கள் வெளியில் வந்தோம். ஒருவேளை இன்னைக்கு நான் செல்வந்தனாக நான் காணப்படலாம், ஐஸ்வர்ய சம்பனாக காணப்படலாம், ஒரு சீமனாக நான் காணப்படலாம், வேலைக்காரனாக இருக்கலாம், ஆனா என் தாய் கர்ப்பத்தில் என்னை உருவாக்கினது என் தேவன் தான், அவர்களை உருவாக்கினதும் தேவன் தான். ஆகவே சரிசமமாக அவன் எப்படி பார்த்தாங்க பாத்தீங்கன்னா, அவனுக்குள்ள கொஞ்சம் கூட பெருமை, என் வேலைக்காரங்க நான் எஜமான் என்ற ஒரு பெருமையற்றவனாக அவன் காணப்பட்டான். கத்தர் பார்க்கிறார் என்று சொல்லி அவனுக்குள்ளாக அப்பேற்பட்ட ஒரு உத்தமத்திலே அவன் நிலைத்து நின்றான் என்று நம்ம வாசிக்கிறோம். யோபின் புஸ்தகம் 2:7 நீங்க வாசிக்கும் பொழுது, அவனுக்கு எல்லாம் இருக்கும் பொழுது உத்தமத்தில் அல்ல, அவனுக்கு எல்லாம் செல்வங்கள்லாம் இருக்கும் பொழுது உத்தமனா இருப்பது அல்ல. நீங்க 7 வாசிக்கும் போது, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவனுடைய உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். உள்ளங்கால் தொடங்கி அவனுடைய உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டு, அவ்வளவு வேதனை, சரீர வேதனை. இப்பாவது அவன் கத்தரை வந்து தூஷிப்பான், இப்பாவது கத்தரை வந்து கத்தருக்கு கண்ணில்லையா, கத்தரனை மறந்துட்டாரு என்று சொல்லுவான்னு நினைச்சா. 9 அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இன்னுமா நீங்க உங்க உத்தமத்தில் இருக்கீங்க, இன்னுமா தேவனை எடுத்து உத்தமமா இருக்கீங்க, இவ்வளவு கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்தாரு, உன் 10 செத்து போயிட்டாங்களே, உன் சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு, உன் சரீரத்துல வியாதி, நீயே சாக போகிறாயே, இன்னுமா நீர் உத்தமத்தில் இருக்கிறீர், தேவனை தூஷித்து. இதுக்கெல்லாம் காரணம் தேவன் தானே, தேவன் இருந்து அவனுக்கு ஏன் இது நடக்கும், நீ அந்த தேவனை தூஷித்து நீ ஜீவனை நீ தற்கொலை செய்துக்கோ, இந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம், நீ தற்கொலை செய்துக்கொள்ளுன்னு சொல்லி தன் கட்டின மனைவி சொல்ற பாருங்க. இந்த உத்தம என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம எல்லாரும் கூட இதை கவனிக்கணும். 10 அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், என் மேல நீ பாசத்தோடு பேசலாம், நீ வந்து எப்படி பேசுற, நீ பைத்தியக்காரி போல தான் பேசுற, தேவன் கையிலே நன்மை பெற்றனா தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகளை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா, எவ்வளவு பெரிய உத்தமன் பாருங்க. நாம எப்படி சொல்ல முடியுமா, 10 இறந்துட்டாங்க, எல்லாமே இழந்துட்டான், இது அவனுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. இப்போ சொல்றான் பைத்தியக்காரி போல பேசாத, தேவனிடத்துல நம்ம நன்மை பெற்றோம், இதெல்லாம் கத்த நம்ம கொடுத்தாரு, இதை செல்வமா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் குடும்பமா கத்த நம்ம கொடுத்தாரு, கத்தர் எடுத்துக்கிட்டாரு என்று சொல்லிட்டு தன் வாயினால வந்து தேவனுக்கு விரோதமாக அவன் ஒரு வார்த்தையும் அவன் வந்து தன் உதடுகளினால் அவன் பாவம் செய்யவில்லை என்று நம்ம வாசிக்கிறோம். 1,
யோபுடைய வாழ்க்கையில் அவன் உத்தமனாக எவ்விதமாய் காணவில்லை. தேவனுக்கு முன்பதாக தேவனுடைய காரியங்களில் அவன் உத்தமனாக இருக்கிறான். கர்த்தருடைய விஷயங்களில் கர்த்தரை அவன் தன்னுடைய வார்த்தையினாலேயோ தன்னுடைய செய்கையினாலேயோ தன்னுடைய சிந்தையினாலேயோ எதனாலையும் கூட கத்திரம் வேதங்கள் கத்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை அவன் செலுத்த கத்தருக்கு பலி செலுத்துகிற காரியங்களாக இருக்கட்டும் கத்தருடைய விஷயங்களில் அவன் உத்தமனாக அவன் காணப்பட்டான். தேவஜனமே கத்திரமே பார்க்கிற நம் நாவில் சொல் பிறவா முன்னே கத்திரத்தை அறிவார். நம்ம ஏதாவது செய்கிறோம்னா நம்முடைய இன்டென்ஷனை கத்திர அறிவார். ஒரே வெளியில் இருக்க மனுஷனுக்கு தெரியாது நம்ம எந்த எந்த இன்டென்ஷன்ல எந்த மோட்டிவ்ல நாம் செய்கிறோம் என்று வெளியில் மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அறிவார், நம்முடைய நினைவுகளை கத்திர அறிவார். யோபு பார்த்து அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, என் தாசனாகி யோபு அவன் உத்தமன். அல்லேலூயா. ரெண்டாவதாக மனிதர்களிடத்துல அவன் உத்தமனாக காணப்படும். முதலாவதாக தேவனிடத்துல உத்தமனாக இருந்தான். ரெண்டாவதாக சக மனிதர்களிடத்துல அவன் தன்னோட உத்தமத்தை அவன் காத்துக்கொண்டான். வேதத்துல பாத்தீங்கன்னா நீங்க 10 கட்டளைகள்ல முதல் 4 கட்டளைகள் தேவனை சார்ந்தது. தேவனிடத்துல அன்பு கூறுகிற விஷயமா இருக்கட்டும், தேவனுக்கு பயந்து பயப்படுகிற காரியமா இருக்கட்டும், 4 காரியங்கள் முதல் 4 தேவனுக்குரியது. அடுத்த 6 பாத்தீங்கன்னா மனிதர்களுக்குரியது. நீ மனிதனத்துல உன் பெற்றோராக இருக்கட்டும், உன் அயலகத்தினால் இருக்கட்டும், நீ எவ்விதமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி 10 கட்டளை பாத்தீங்கன்னா 2 பாகமாக பிரிக்கப்படும். ஒன்று தேவனுக்குரியது, 2 மனிதர்களுக்குரியது. யோபுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருந்தான், அதே சமயத்துல சக மனிதர்களிடத்துல அவன் உத்தமனாய் காணப்பட்டான். வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 31 ஏற்கனவே சொன்னது போல 31 அதிகாரத்துல இருந்தா நான் சொல்ல போகிறேன். எல்லாமே கூட 31 அதிகாரத்துல தான் இருக்கு. அவன் அனைவரையும் கூட, அவன் செல்வ சீமானாக இருந்தாலும் கூட, அவன் பெயர் புகழ் பெற்றவனாக இருந்தாலும் கூட, அவன் அனைவரையும் கூட வேலைக்காரர்கள் என்ற பாகுபாடு இல்ல, அனைவரையும் கூட அவன் சமமாக எண்ணி நேசித்தான் என நாம் கவனிக்க முடியும். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவனுடைய உள்ளம் எப்பேற்பட்ட உள்ளம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், வீதியிலே தங்கும் பரதேசிகள், வழிப்போக்கர்கள், இவங்க எல்லாரையும் விட என்ன பண்ணாருன்னா நேசிச்சாரு. எல்லாருக்கும் என்ன பண்ணாரு, உதவி செஞ்சார். இப்போ நாமளும் நேசிக்கலாம், அவங்க மேலே நமக்கு சிம்பத்தி வரலாம். ஆனால் இது வந்து நேசத்தை வெளிப்படுத்தினான்னா தனக்கு இருக்க எல்லாவற்றையும் கொடுத்து கிரியை மூலமாக செயல் மூலமாக அவன் அன்பை அவர் வெளிப்படுத்தினார் என நம்ம வாசிக்கிறோம். நான் வேகமாக வசனங்களை மாற்ற நான் வாசிக்கிறேன். 31:16 வசனத்தில், எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பணினது இல்லை. எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடுத்தேன், கேட்டதில்லை. அவங்க என்ன விருப்பப்பட்டாங்களோ எளியவர்கள் அதை நான் கொடுத்தேன். விதவையுடைய கண்கள் பூத்து போக நான் பண்ணல. அவங்கள நான் கஷ்டப்படுத்தல, அவங்களுக்கு தேவைகளை நான் சந்தித்தேன். மாத்திரமல்ல, நீங்க 19:20-21 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஒருவன் உடுப்பில்லாததனால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாத இருக்கிறதையும் நான் கண்ட பொழுது, ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் இல்லாததை நான் பார்த்த பொழுது, அவன் என் ஆட்டு மயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்தும் ஒளி வாசலில் எனக்கு செல்வாக்குண்டு என்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டினதும் இல்லை என்று நான் வாசிக்கும். சிறந்த ட்ரெஸ் தான் நான் கொடுத்தேன், கம்ப்ளைனால ஆன ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை தான், அந்த வஸ்திரம் இல்லாததும் நான் கொடுத்தேன். அவன் ஏழை என்பதற்காக ஏதோ நான் கொடுக்கல, நான் சிறந்ததை, எனக்கு விருப்பமானதை, சிறந்த ஆடையை தான் அவனுக்கு நான் கொடுத்தேன் என்று சொல்கிறார். எந்த திக்கற்றவனை கூட திக்கற்றவனுக்கு விரோதமாக நான் ஒரு காரியத்தை நான் செய்ததில்லை என்று சொல்கிறார். நீங்க தொடர்ச்சியாக நீங்க வாசிக்கும் பொழுது 32 வசனம், பரதேசி வீதியிலே ரா தங்கினர் இல்லை, வழிபோக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன். பரதேசி யாருமே இல்லாதவன், ஒருத்தனை நான் பார்த்தாலும் ரோட்ல ஒருத்தனை நான் பார்த்து அவன் அப்படியே விட்டு போனதில்லை. எந்த பரதேசியும் கூட அவன் வீதியில தங்கினதில்லை, எந்த வழிபோக்கனுக்கு என் வாசல நான் திறக்காம இருந்ததில்லை. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பிரயாணமாக போறவங்களுக்கு என் வீடை நான் திறந்து கொடுத்தேன். யாரையும் கூட எந்த பரதேசி கூட அவன் தெருவில் இல்லாதபடி நான் பார்த்து கொண்டேன். எவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்க. இது பணம் இருந்ததுனால செய்தா நினைக்கிறீங்களா? நீ அனைவருக்கு பணம் இருக்கான மனம் இல்லை பாருங்க. நல்லா இருந்திருக்கிறான், இந்த உயர்வுக்கு காரணம் என் தெய்வம் தான். கத்துறதெல்லாம் எனக்கு கொடுத்தது எதற்காகனா நான் மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கும். உத்தமர்கள் யாருன்னா
தேவனுடைய காரியங்களை உத்தமமா இருப்பாங்க. தேவனுக்கு விரோதமாக எந்த பாவத்தையும் செய்யாம கர்த்தரனை பார்க்கிறார். நான் கர்த்தரை கஷ்டப்படுத்த மாட்டேன், எனக்காக ஜீவனை கொடுத்த, எனக்காக ரத்த, என் பாவத்துக்காக ரத்த சிந்தனை இயேசுவ நான் மீண்டுமா கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு பயந்து வாழ்வாங்க. ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க, பொல்லாப்புக்கு விலகி வாழ்வாங்க. ரெண்டாவதாக அவளுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட சக மனிதர்களை அவங்க நேசிப்பான். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவலாக நம்ம படித்தவங்களை தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம், ஸ்டேட்டஸ் பார்ப்போம், படிப்பை பார்ப்போம், அநேக காரியங்கள் நமக்கு இருக்க அந்த கோணம் இருந்தால் தான் நம்ம அவங்களோட ஒற்றுமையாக இருப்போம். ஆனால் யோவு பாருங்க, அவனுடைய ஸ்டேட்டஸில் இவங்க யாருமே இல்லை. எளியவர்கள், திக்கற்றவர்கள், பரதேசிகள், வழிபோக்கர்கள், விதவைகள், தாய் தகப்பன் இல்லாதவர்கள், இவங்க எல்லாருக்கும் கூட அவன் பெஸ்டாக சிறந்ததை அவன் கொடுத்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். அவங்கள அவன் நேசிச்சான் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் உத்தமர்கள் மற்றவர்களை நேசிப்பாங்க. அல்லேலூயா. மாத்திரமல்ல, ஏழை எளியவர்களை மாத்திரமல்ல, தன்னுடைய பகஞ்சனையும் கூட அவன் என்ன பண்ணனா, அவனுக்கு விரோதமாக தீங்கு நினைவில்லை என்று நம்ம வாசிக்கிறோம். 29 31 அதிகாரம், யோபு 31:29. என் பகஞ்சனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்தேனோ. என் பகஞ்சனுக்கு, என் சத்ருக்கு, என்ன விரோதிக்கு, என்னுடைய விரோதிக்கு ஆபத்து வந்துருச்சு, அதை பார்த்து நான் மகிழல. அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, அவன் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதை பார்த்து நான் களி கூறல. என் சத்ரு கஷ்டப்படும் போது என்னால் பார்க்க முடியல, நான் அவர்களையும் நேசித்தேன், அவர்களுக்கும் நான் உதவி செய்தேன் என்று நீங்க பின்வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது அவர் இனத்தார்கள், என் பகஞ்சனுடைய இனத்தார்கள், 31 என் பகஞ்சனுடைய இனத்தார்களில் திருப்தி ஆகாதவனை கண்டுபிடிப்பவன் யார் என்று என் கூட அறத்தின் மனுஷர் சொல்வார்களோ. என் பகஞ்சனுடைய வீட்டார கூட நான் என்ன செய்தேன், நான் அநேகமாய் கொடுத்து அவர்களை நான் திருப்தி ஆக்கினேன் என்று சொல்கிறார். எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் பார், கத்துறது தான் நம்ம இடத்துல. உத்தமர்கள் யாருன்னா செல்ஃபிஷ் பீப்புள் அல்ல, எப்பவுமே பாவம் செய்யாம பைபிள் வாசிக்கிறவங்க ஜபம் பண்றவங்க மாத்திரம் இல்ல, இது ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி உத்தமர்கள் யாருன்னா மற்றவர்களை, சக மனிதர்களை நேசிப்பவர்கள். அவங்க ஸ்டேட்டஸ் பிரகாரமாக அல்ல, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட சகல மனிதர்களும் கூட நேசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். மாத்திரம் அல்ல, தன்னுடைய சத்ருக்களையும் கூட சிநேகிக்கிறவர்கள். ஆண்டவர் தான் சொன்னார் பாருங்க, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கே நீங்க உதவி செய்தா என்ன பயன். ஆயக்காரன் அதுதானே செய்தாங்க, உங்க நண்பர்கள் செய்வது ஆயக்காரன் அப்படித்தானே செய்யறான். உன் சத்துருக்களை நீ சிநேகிக்க வேண்டும் என்று ஆண்டவர். யோபுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா தன்னுடைய பகஞ்சனுடைய வீட்டாருக்கும் கூட அவன் நன்மை செய்தான் என்று நாம் பார்க்கும். மாத்திரமல்ல, தன்னுடைய சிநேகிதர்கள் என்று 3 இருக்காங்க பாருங்க. அவனை வந்ததிலிருந்து அவனை நோக்கடிச்சாங்க, உனக்கு இந்த கஷ்டம் வந்தது காரணம்னா நீ ஏதோ பெரிய பாவம் பண்ணிருக்க, தேவனுக்கு விரோதமாக நீ பாவம் பண்ணிருக்க, அதுக்காக தான் இந்த கஷ்டம். இல்லை யாருக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்தது இல்லைன்னு சொல்லிட்டு, இல்லை நான் பாவம் பண்ணலன்னு சொன்னாலும் சரி, அவனை குத்தி குத்தி அவனை ரொம்ப காயப்படுத்துனாங்க, அவனை வேதனைப்படுத்தினாங்க, அவன் எதற்காக உயிர் வாழணுன்ற எல்லாம் இடத்துக்கு அவனை கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவாக அவனை தூஷித்து, அவனை நிந்தித்து, அவனை வேதனைப்படுத்தினாங்க. ஆனால் பாருங்க 42:10 தன்னை நிந்தித்த தன் சிநேகிதருக்காக அவன் வேண்டுதல் செய்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, யோபு உங்களுக்காக ஜபம் பண்ணா மாத்திரம்தான் உங்க சிறையிருப்பை நன்மைன்னு ஆண்டவர் சொன்னார். உடனே யோபு வந்து, என்னை இவ்வளவு இத்தனை நாட்கள் என்னை வேதனைப்படுத்தினீர்களே, நீங்களா எனக்கு நண்பர்களா, உங்களுக்கு நான் ஜபம் பண்ண மாட்டேன்னு சொல்லல, தன்னை நிந்தித்த, தன்னை வேதனைப்படுத்தின, தன்னுடைய நண்பர்களுக்காக அவன் ஜபம் பண்ணான். இவன் வசதியா இருக்கும் பொழுது அல்ல, இவன் கஷ்டத்துல இருக்கும் போது, சரீர வியாதிகள் இருக்கும் பொழுது, பிள்ளைகள் அற்றவனாக இருக்கும் பொழுது, எல்லா உபத்திரங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, தன்னை நிந்தித்த, தன்னை கஷ்டப்படுத்தின, தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவன் விண்ணப்பம் செய்தான் பாருங்க. அடுத்த வசதிக்கு வாசிக்கும் பொழுது கர்த்தனுடைய ஜபத்தை கேட்டு சிநேகிதருடைய சிறையிருப்பை மாற்றினார், யோபுடைய சிறையிருப்பையும் கூட கர்த்தர் மாற்றினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு மனிதர்களிடத்துல உத்தமமாக நாம் காணப்பட வேண்டும். மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட நம் மனிதர்களிடத்துல மாத்திர, ஃபேமிலி கிட்ட மாத்திரம் இல்லை, எல்லா மனிதர்களிடத்துல கூட நாம் உத்தமர்களாக நாம் காணப்பட வேண்டும். யாரை விட நாம் பரியாசம் பண்ணக்கூடாது, யாரை விட நாம் அற்பமாக, யோபு யாரையும் அற்பமாக இல்லை, தன்னுடைய வேலைக்காரன் தானே, தன்னுடைய வேலைக்காரி தானே, தன்னுடைய பகஞ்சன் தானே, அடியேன் என்று அவன் யாரையும் அற்பமாக நினைக்கல. அவன் உத்தமனாக இருக்கிறபடினாலே அவர்களிடத்திலும் அவன் உத்தமனாக அவன் காணப்பட்டான். கடைசியாக யோபின் புஸ்தகம் 31:24-25 வாசிக்கும் பொழுது 3 குறிப்பு, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதம் என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்தது என்றும் நான் மகிழ்ந்ததும் இல்லை என்று சொல்கிறார். பாருங்க,
கடைசியாக அவருடைய நம்பிக்கை எதன் மேல்னா தனக்கு இருந்த பொண்ணன் மேல அவன் நம்பிக்கை வைக்கல, தன்னுடைய சொத்து மேல அவனுக்கு நம்பிக்கை இல்ல. அவருடைய நம்பிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா ஜீவனுள்ள தேவன் மேல அவன் நம்பிக்கையா இருந்தான். 22 கடைசி போதிலே, நான் ஒருவேளை நான் என்னுடைய பொண்ணை நான் நம்பியிருந்தேன் என்றால், என்னுடைய ஆசையை நான் நம்பியிருந்தேன் என்றால், உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலைப்பேனே. என் நம்பிக்கை என் பணம் மேல இல்ல, என் பொண்ணு மேல இல்ல, என் ஆஸ்தி மேல இல்ல, இந்த உலகத்துக்குள்ள எது மேல என் நம்பிக்கை இல்ல, என் நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேல. ஒருவேளை அதை நான் நம்பியிருப்பேன் என்றால் ஜீவனுள்ள தேவனை நான் மறுதளிப்பேனே என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, கர்த்தரிடத்தில் உத்தமனாக இருந்தான். இரண்டாவதாக, மனுஷனிடத்தில் உத்தமனாக இருந்தான். மூன்றாவதாக, கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். இன்னைக்கு உத்தமர்கள் யாருன்னா எல்லா சூழ்நிலையிலும் கூட கர்த்தரை தான் நம்புவாங்க. ஸ்டார்டிங்ல நம்புறதில்லை, ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப ஒன்று இல்லாத நேரத்தில் கர்த்தரை நம்புறதில்லை. எல்லாம் வந்த பிறகு கூட அவன் நம்பிக்கை வந்து அந்த ஆஸ்தி மேல இல்லை, பேங்க் பேலன்ஸ் மேல இல்லை, எந்த மனிதன் மேல இல்லை. மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று நாம வாசிக்கும். அவன் நம்பிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை கொடுத்தாரு பாருங்க, எனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்தாரு பாருங்க, எனக்கு இதெல்லாம் கொடுத்தாரு பாருங்க, அந்த தேவனை தான் நான் நம்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். தேவஜனமே, நீங்க உங்க நம்பிக்கை நீங்க யார் மேல வச்சிருக்கீங்க? கர்த்தரை நம்புறீங்களா, இல்ல கர்த்தர் கொடுத்த பொருட்களை நம்புகிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தை நம்புகிறீர்களா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தாரை நம்புகிறீர்களா? அது தகப்பனோ தாயோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இவர்கள் இருக்கிறார்கள், எனக்கு ஒத்தாசை செய்வார்கள் என்று அவர்களை நீங்க நம்புறீங்களா? அவர்களை உங்களுக்கு கொடுத்த ஜீவனுள்ள தேவனை நம்புங்க. அவர்கள் கடந்து போவார்கள், மனிதர்கள் கடந்து போவார்கள், மாறாதவர் நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர், அவரை நாம் நம்ப வேண்டும். உத்தமர் யாருன்னா கர்த்தரை முழுமையாக நம்புகிறவன், கடைசி வரைக்கும் கர்த்தரையே நம்புகிறவன். நமக்கு நிச்சயமாக வாழ்வு வரும், நம்ம எல்லாரும் எப்படி இருக்க போறது இல்லை. கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த உயர்வின் போதிலும் கூட நம்முடைய நம்பிக்கை வந்து நாம் மாற்றிடக்கூடாது. நம்ம நம்பிக்கை நிலையானதாக ஜீவனுள்ள தேவன் மேல் நாம் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசி நான் முடிக்க முடிய விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 14 அதிகாரம், ஆதியாகமம் 14 22-23 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தி பூமி உடையவராய் உன்னதமான தேவனாய் கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஒரு பெரிய நாட்டினுடைய ராஜா சொல்றாரு, எல்லா பொருளையும் நான் அவனுக்கு தரேன், என் நாட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் நான் அவனுக்கு கொடுத்துறேன் என்று சொல்லும்பொழுது ஆபிராம் சொல்றாரு பாருங்க, சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு, இந்த ஆபிராம் இருக்கானே அவனை நான் தான் பணக்காரன் ஆக்கினேன் நீ சொல்லாதபடிக்கு உங்க கிட்ட நான் ஒரு பொருளையும் கூட ஒரு சின்ன குண்டூசி கூட நான் வாங்க மாட்டேன் என்று சொல்லி அவன் ஜீவனில் தேவனுக்கு முன்பாக அவன் தன்னை ஒப்பு கொடுத்தானே. நம்ம வாசிக்கிறோம், நீ என்னை ஐஸ்வர்யன் ஆக்க வேண்டாம், என்னை அடைச்ச ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை பெயர் சொல்லி அடைத்த ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்னை ஐஸ்வர்யனாக மாற்றுவார், அவர் என்னை பெரியவனாக மாற்றுவார், நீ என்னை மாற்ற தேவையில்லைன்னு சொல்லிட்டு ராஜா கொடுத்த எல்லா வெகுமதியும் கூட அவன் வேண்டாம் என்று சொல்லிட்டான். தேவ ஜனமே, நீங்க அப்பேற்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கா? கர்த்தரை நாம் நம்புகிறோமா? எல்லா சூழ்நிலையும் சரி, சின்ன காரியமாகட்டும் அது பெரிய காரியமாகட்டும், கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் கூட வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் சியோன் பருவதத்தை போல அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்ற நம்பாசி. யோபுடைய வாழ்க்கையில மூன்று காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்கு. நமக்கு நேரில் மூன்று காரியங்கள் வந்து நான் சொல்லியிருந்தேன். முதலாவதாக, அவன் கர்த்தருடைய விஷயங்களில் மிக உத்தமனாக இருந்தான். வாய தவறி வளரல் இல்லை, எமோஷனல் நான் பேசிட்டேன் தெரியாமல் பேசிட்டேன் இல்லை, ரொம்ப அவன் மனதளவில் கூட அவன் கர்த்தருக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் அவன் பேசலை, முறுமுறுக்கலை, வேதனைப்படலை, கர்த்தரை அவன் தூஷிக்கலை. ரெண்டாவதாக, மற்ற எல்லா மனிதர்களும் அவனுக்குள்ள எந்த ஒரு பெருமையில் பாருங்க, எல்லாரையும் கூட அவன் நேசித்தான், எல்லாரும் கூட தமக்கு சமமாக தான் என்னன்னா, எங்கள் அம்மா என்னை விதமாக நான் எங்கள் அம்மாவுடைய கர்ப்பத்தில் நான் உருவானேனோ அதே விதமாக அவர்களும் அபிதமாக தானே கர்த்தர் உருவாக்கினார் என்று சொல்லிட்டு எந்த ஒரு பேதம் காட்டாம எல்லாரும் கூட சமமாக நினைச்சான், எல்லாரும் நேசிச்சான், யாருக்கும் அவன் தீங்கு நினைல, எல்லாருக்கும் அவன் உதவி செய்தான் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாமும் கூட ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியமான காரியங்கள், கர்த்தரை நேசிக்கணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும். அதே விதமாக உன்னை நேசிப்பது போல இத்திறன் இது ரெண்டாம் பிரதான கட்டளை, நாம் கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளை. உன் தேவனாய் கர்த்தரை நீ நேசிக்கணும், உன் முழுவதோட முழு ஆத்மாவோட முழு பலத்தோட கர்த்தரத்தில் அன்பு கொள்ளணும். ரெண்டாவதாக, நீ உன்னை நேசிப்பது போல நீ பிறனையும் நேசிப்பேன். மூன்றாவதாக, உன் நம்பிக்கை, உன் முழு நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேல இருக்கணும்.
இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் யாரை நம்புறீங்க? ஏதாவது உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லியிருக்காங்களா? அவங்க உதவி செய்வாங்க நம்புறீங்களா? நிச்சயமாக நான் நம்பாதீங்க, கைவிடப்படுவீர்கள், ஏமாற்றப்படுவீர்கள். மாறாக தேவனை நம்புங்க, அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்புங்க. சுற்றிலும் நடக்கிற சூழ்நிலை பார்த்து நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் இந்த ஜூலை மாதம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், உனக்கு விரோதமாக எழும்பும் எல்லா இதமும் கூட வாய்க்காதே போம் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் விசுவாசிங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தில் நாம் நம்புவோம். நிச்சயமாக யோபுவை கர்த்தரால், யோபு எவ்விதமாக கர்த்தரால் புகழப்பட்டாரோ, நீங்களும் நானும் கூட உத்தமர்களாய் நாம் வாழும்பொழுது கர்த்தரால் நாம் புகழப்படுவோம். அதுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் அல்ல, எந்த ஏஜாக இருக்கட்டும், நம்ம யாபிரகமே பார்த்து ஆண்டவர் சொன்னது போல 99வது வயதில் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னது போல இன்னைக்கு நம்ம இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு என்ன ஏஜாக இருக்கட்டும், உன் சூழ்நிலை எதுவாக இருக்கட்டும், என் நிலைமையில் யாரும் உண்மையாக இருக்க முடியாதுன்னு நினச்சிடாதீங்க. உண்மையாக இருங்க, உத்தமர்களாக நாம் இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பதாக நம் கண்களை மூடி நாம் சிரிப்போம். எல்லாரும் கூட ஒரு அர்ப்பணிப்போடு கூட இந்த காலை நேரத்தில், அப்பா யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டு வந்து அப்படியே அந்த யோபு அபிதமாக அவன் மறித்து போகலைங்க, எல்லாத்தையும் இழந்தவனாக அவன் மறித்து போகல. அவன் உத்தமத்த ஆண்டவர் வந்து ரிவார்டு கொடுக்காம இல்லை, அவன் உத்தமத்திற்கு ஆண்டர் ரிவார்டு கொடுத்தாருங்க. அவன் இழந்த எல்லாவற்றையும் விட கர்த்தர் இரத்தத்தனையாகி கொடுத்தார். அவனுக்கு 7000 ஆடுகள் இருந்துச்சா, 14000 ஆடுகள் எல்லாமே டபுளாக தான் ஆண்டர் கொடுத்தார். 10 பிள்ளைகள் இழந்தானா, 10 பிள்ளைகள் ஆண்டர் திருப்பி கொடுத்துட்டே இருப்பாரு. அவனுக்கு இழந்த எழுந்த எல்லாவற்றையும் விட கர்த்தர் இரட்டிப்பாய் கொடுத்து அவனை ஆசை, யோபுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்க மொத்தமத்தை பார்த்து அநேக சிரிக்கலாம், அநேகனை கேலி செய்யலாம். யோபு மனைவி சொன்னது போல சொல்லும், இன்னுமா நீ உத்தமத்தில் இருக்கிற, இன்னுமா நீ இயேசுப்பாவை நம்புற, நீ தூஷித்து உன் ஜீவனை விடும், இப்ப ஏற்பட காரியங்களை செய்யலாம். ஆனா யோபு சொன்ன பாருங்க, பைத்தியக்காரியை போல பேசாத, கத்திரத்துல நன்மை பெற்ற நாம் இதையே நாம் பெற வேண்டாமா? தன் மனதளவில் கூட கத்திரக்கு விரோதமாக அவன் பேசல. தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை பார்க்கிறார், நம்முடைய சுபாவத்தை கர்த்தர் பார்க்கிறார், நமக்கு எவ்வளவு ஆஸ்தி இருக்குன்னு அவர் பார்ப்பதில்லை. நம்முடைய ஆஸ்தி நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்கணுமா? வானத்தை பூமி உண்டாக்கின தேவனை நாம் தரிசிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க, பணத்தை கொடுத்து நம்ம பரலோகத்துக்கு போயிட முடியாது. யோபுவை போல ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாக நாம் இருக்கணும். இரண்டாவதாக சக மனிதர்களை நாம் நேசிக்கணும். மூன்றாவதாக கர்த்தரையே நாம் நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக தேவனே, பரிசுத்த பிதாவே, இந்த காலையில் இருக்காம நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. கேட்டபடி பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாவினே. அப்ப யோபுடைய சூழ்நிலையை மாற்றிய தேவன், யோபுடைய உபத்திரவத்தை மாற்றிய தேவன், அவடைய கண்ணீரை துடைத்தது, அவனுடைய நிந்தையை மாற்றின தேவன், யோபுடைய முன்னிலைமை பார்க்க அவன் பின்னிலைமை ஆசிரித்த தேவன், அப்பா இந்த நாட்கள் இல்லை அப்பா, எங்க 6 மாதத்துடைய முன்னிலைமை பார்க்கலாம் அப்ப, எங்களுடைய பின்னிலைமை அடுத்த இந்த 6 மாதங்கள் ஆண்டவரே அது ஆசீர்வாதமாய் நீ மாற்ற போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க உத்தமத்தை நாங்கள் கடைசி வரைக்கும் ஆண்டவரே, எங்க உத்தமத்திலே நாங்கள் நினைத்திருக்கேங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பிள்ளைகளை கத்திர யாவரையும் கத்திர ஆசீர்வதிக்கும்படியா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோமின் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவர் பிரிஸ்து நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி, கதர் சித்த சகல பகாரங்களை மறவாதே, ஆமென். நுழைகிறா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவடி அன்பும் பரிசுத்தாவினடைக்கும் சமாதான குடி வந்திருக்கு நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் கத்திரை வருகை மட்டும் என்று இருப்பதாக, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் கத்திரங்களோட.